இந்த காமெடிய நம்ம எல்லாருமே பாத்திருப்போம். இதுல செந்தில் வந்து கவுண்டமணிட்ட ஒரு கேள்வி கேப்பாரு, பெட்ரோமாக்ஸ் லைட்ல இருக்கிற மேண்டல்ல இருந்து எப்படி பளிர்னு வெளிச்சம் வருதுன்னு. கிட்டத்தட்ட 39 வருடங்களுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம் வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேண்டலுக்கு வருவோம். பொதுவா ஒரு பொருள் மேல ஹீட்டை உண்டு பண்ணி அதிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர்ற ப்ராசஸை தான் இன்கேண்டசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஹீட் எனர்ஜியை லைட் எனர்ஜியா மாத்துறது. இதுக்கு உதாரணமா நம்ம வீடுகளில் யூஸ் பண்ற இந்த பல்பையே சொல்லலாம். இதை வழக்கத்துல நம்ம குண்டு பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற டங்ஸ்டன் அப்படிங்கிற மெட்டலை வந்து கரண்ட் மூலமா ஹீட் பண்றதுனால அந்த ஹீட் தான் வெளிச்சமா மாறுது. இதனால தான் இதை டங்ஸ்டன் லேம்ப் இல்ல இன்கேண்டசன்ஸ் லைட் பல்ப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. சரி, இப்ப இந்த மேண்டிலுக்கு வருவோம். இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்ல இருக்கிற மேண்டில தயாரிக்கும் போது அதுல சில்க் காட்டன் இந்த மாதிரியான துணிகளை தான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து தோரியம் நைட்ரேட் அப்படிங்கிற இன்னொரு கெமிக்கலையும் சேர்க்கிறாங்க. இதுல சேர்த்திருக்கிற இந்த தோரியம் தான் ரொம்பவே முக்கியமானது. இந்த மேண்டில பயன்படுத்தும் போது அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்ல அதுக்குன்னு கொடுத்துருக்கிற இடத்துல இதை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா இதை முதல் தடவையா நெருப்பால பத்த வைக்கும் போது அதுல இருக்கிற துணிலாம் எரிஞ்சிரும். ஆனா அதுல சேர்த்திருக்கிற தோரியம் வந்து தோரியம் ஆக்சைடா கெட்டியா அப்படியே நின்றும். இந்த தோரியம் ஆக்சைடை பொறுத்தவரை இது அதிகப்படியான ஹீட்டை வந்து தாங்கக்கூடியதா இருக்கும். கிட்டத்தட்ட 3300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட இது ஹீட்டை தாங்கும். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்த லைட் பல்பில் நடந்த மாதிரியே இந்த தோரியம் ஆக்சைடு தனக்கு கிடைக்கிற ஹீட்டை வந்து வெளிச்சமாக மாற்றி கொடுக்குது. அதனால தான் அந்த மேண்டில் இருந்து பளிர்னு வெளிச்சம் வருது. என்னதான் இருந்தாலும் அந்த மேண்டில் இருக்கிறது வெறும் சாம்பல் தான். அதனால தான் ஒரு தடவை எரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அதை தொட்ட உடனே தூள் தூளாக ஆயிடுது. இது தெரியாம தான் செந்தில் வந்து தேவையில்லாம ஒரு கேள்வியை கேட்டு, இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. மேண்டிலையும் உடைச்சு கவுண்டமணிட்ட அடியும் வாங்கினாரு. இப்ப உங்களுக்கு இந்த மேண்டில இருந்து எப்படி வெளிச்சம் வருதுன்றது தெரியும் அப்படிங்கறத நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல வேறு ஒரு தகவலோட சந்திப்போம். நன்றி.